ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் டிபி. இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு போன வ்ளாக் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது. பார்ட் ஒன்னில் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போன வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து பார்ட் டூவில் வந்து அம்மா வீட்டு சைடு இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு போன வீடியோ தான். அம்மா வீட்டு சைடு இருக்கிற குலதெய்வம் கோயிலில் தான் வந்து பாப்பாக்கு மொட்டை போட்டோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, கள்ளிக்குடி பக்கத்தில் வில்லூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த வில்லூர்லேருந்து உள்ளே போகணும், உவரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் தான் வந்து அம்மா அவங்களோட கோயில் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம். அம்மாவும் அப்பாவும் கோயிலேருந்து நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே வந்து வந்துட்டாங்க. வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பாவையும் தம்பியும் பார்த்த உடனே தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த கிராமம். குட்டி ஊர் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது தான் இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு 3 days வந்து இங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஊர்க்காரங்களே வந்து எங்களுக்கு வீடெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து இருந்துட்டு ஒரு வீடு வந்து விட்டுட்டாங்க. அது மாதிரி தனித்தனி வீட்டில் வந்து நாங்கள் இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போது எல்லோரும் இது எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு க்ரீன் கலர் வீடு தெரியுதுல, இந்த வீட்டில் தான் வந்து நாங்கள் 3 days வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆனால் ஸ்டே பண்ணியிருந்ததுக்கு அவங்க அமௌண்ட் எதுவுமே வாங்கவே இல்லை. அதனால நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து வேஷ்டி சாரி எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்தோம். இங்கே வந்து குட்டி குட்டி ஆடுலாம் வந்து நிறையா இருக்கும். எல்லார் வீட்லேயுமே வந்து ஆடு வளர்ப்பாங்க. 2 குட்டி ஆடு அங்கே உட்காந்துருந்தது. நான் இங்கே கோயிலுக்கு வரும்போதே வந்து பாப்பா கிட்டே சொல்லியே தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி ஆடுலாம் இருக்கும் பாப்பா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம தூக்கி வச்சு பால்லாம் கூட அதுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அவள் ரொம்ப ஆசையோடு வந்து அதை பார்த்துட்டு பயந்துட்டு அவ்வளோவா பக்கத்தில் போகலை. நாங்கள் குட்டியாக இருக்கும்போதெல்லாம் வரும்போது குட்டி குட்டி ஆடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் தூக்கி வச்சுட்டு ஒரு குட்டி கிளாஸ் பாட்டிலில் வந்து முன்னாடி ஃபீடிங் பாட்டிலில் இருக்கிற ரப்பர் மாதிரி மாட்டிட்டு அதுக்கு பால்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் வந்து நாங்களே தூக்கி வச்சுலாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ ஊருக்குள்ளேருந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். சுற்றி வந்து இது மாதிரி வயல்வெளியாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்காங்க. அதிலிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து உள்ளே போகணும் கோயிலுக்கு. இந்த டைம் வந்து நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணி, எல்லோரும் நடந்து போகிறதுக்காக க்ளீன் பண்ணி லைட்டிங்லாம் போட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது எப்போயுமே ஃபஸ்ட்டு டேவே வந்துடுவோம். திருவாதிரைக்கு முத நாளே வந்து கோயிலுக்கு வந்துடுவோம். வந்துட்டு நைட் இங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருப்போம். நைட் ஸ்டே பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் கட்டிலாம் வந்து படம் போடுவாங்கள்ல, அது மாதிரி நைட் ஃபுல்லாக போடுவாங்க. போட்டுட்டு அது எல்லாமே உட்காந்து பார்ப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதெல்லாம். இப்போ வந்து அப்படி யாருமே பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே வந்து பாத்ரூம் வசதி எதுவுமே இல்லாததுனால நிறைய பேர் வரதில்லை. அதனால அந்த படம் போடுறது எல்லாமே வந்து விட்டாச்சு. இப்போ கோயில் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் வந்து தெரியுதுல, அதுதான் கோயில். இந்த கோயில் வந்து கோபுரம் எதுவுமே இருக்காது. சாமி வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பாங்க. இந்த சாமி வந்து வெயிலில் தான் இருப்பாங்களா, அதனால் கோயிலில் வந்து கோபுரம் எதுவுமே கிடையாது. இந்த அம்மன், இது வந்து அம்மன் தான், உவரி அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். அங்கே போயிட்டு சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருவாதிரைக்கு மட்டும்தான் நம்ம வந்து கும்பிடும்போது தான் இது மாதிரி எல்லாமே செய்வாங்க. உள்ளே ஃபுல்லுமே பந்தல் போட்டு எல்லாமே செஞ்சு எல்லோரும் கொண்டு வந்த தேங்காய் பழம் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. முன்னாடி இருக்கிறது வந்து பிள்ளையார், அந்த சைடில் இருக்கிறது வந்து அம்மன் சிலை. ஃபுல்லுமே வந்து மாலை எல்லாமே போட்டிருக்கிறதுனால சாமியோட ஃபேஸே தெரில. இதுதான் அம்மன் சிலை, குட்டியாக தான் இருப்பாங்க. சாமி வந்து வெயிலில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பந்தல் போடும்போது கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இது மாதிரி விட்டுட்டு தான் வந்து அம்மனுக்கு வந்து பந்தலே போடுவாங்க. தேங்காய் பழம் எல்லாமே கொண்டு வந்தது எல்லாமே மொத்தமாக வச்சுட்டு மதியம் ஒரு 1:30 கிட்ட ஆகிடும் சாமி கும்பிட்றதுக்கு. எல்லா தேங்காய் பழமும் மொத்தமாக உடச்சி தான் சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்ம தம்பியை கொண்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கூட்டமாக இருக்கும்போது தம்பியை கொண்டு போயிட்டு சாமி கும்பிட வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு குட்டி கோயில் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு போனதுனால 11 கிட்ட ஆகிடுச்சு அங்கே போகிறதுக்கு.
மொட்டை அடிக்கிறவங்க கிட்ட அப்பா வந்து சொல்லி வச்சுருந்தாங்க, பாப்பா வருவா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த அண்ணாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால போன உடனே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மொட்டை எடுக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. பாப்பா அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் மொட்டையடிக்க உட்கார சொல்லும்போது நானும் தனியாக உட்கார மாட்டேன், தாத்தா மடியில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்படியே ஃபேஸ்லாம் வந்து மாறிடுச்சு அவளுக்கு. நான் வந்து முடியை பிடிச்சி இழுத்துட்டே இந்த அளவுக்கு முடி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, வசிச்சிட்டு இருந்தா. இப்போ மொட்டை எடுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம நார்மலாக வந்து இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு மொட்டை போட்டோன்னா இந்த அண்ணாவுங்கலேருந்து அந்த சாமி கும்பிட்றதுக்கு பூசாரியிலேருந்து எல்லாரையுமே வந்து நம்ம தனியாக கூட்டிகிட்டு போகணும். இந்த டைம் போனோம்னா எல்லோரும் இருப்பாங்க, நம்ம வந்து ஈஸியாக வந்து சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அதனால தான் திருவாதிரை அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்தோம். இந்த குட்டி குட்டி கடைலாம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கொண்டு வந்து இந்த டைமில் கோயிலுக்கு வரவங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா போட்டிருந்தாங்க. மித்த டைம் போனால் ஒன்றுமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேர் மட்டும்தான் கோயிலில் இருக்கோன்னு, வேறு யாருமே வரமாட்டாங்க. இப்போ மொட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மொட்டை எடுத்துட்டாங்க. பாப்பாக்கு வந்து அப்படியே மூஞ்செல்லாம் மாறிடுச்சு, அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா கடகடன்னு ஒரு 10 மினிட்ஸில் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பம்பு செட் இருக்கும், அங்கே தான் வந்து நாங்கள் குட்டியாக இருக்கும்போதெல்லாம் வந்து குளிப்போம். அந்த பம்பு செட்டில் தான் வந்து பாப்பாவுக்கு குளிப்பட்டோம். குளிச்சுட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டேவே சின்னதாக இருக்கும்போதெல்லாம் ஃபஸ்ட் டேவே போயிடுவோம், அங்கே பம்பு செட் எல்லாமே போடுவாங்க, ஜாலியாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கிணறு இருக்கும், அதில் நிறைய பேர் குளிப்பாங்க. இங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தில் தான் ஏறி எல்லாருமே குதிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மரம் எல்லாமே வெட்டிட்டாங்க, கிணறுலையுமே வந்து யாரையுமே குளிக்க அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால பம்பு செட்டில் மட்டும் தண்ணி போட்டுட்டு அந்த தொட்டியில் வந்து நிரப்பி வச்சுருந்தாங்க, அதில் தான் வந்து எல்லாருமே குளித்தாங்க. இப்போ பின்னாடியும் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்க. பாப்பா வந்து சொல்லிகிட்டே இருந்த, தம்பி வந்து என் முடி பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறான், நான் மொட்டை எடுத்துட்டா வந்து பிடிச்சி இழுக்க முடியாது, நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். நான் வீடியோ எடுத்ததுனால இங்கே திரும்பி பாரு அப்படின்னு சொன்னானே, திரும்பி பார்த்துட்டு சிரிச்சா. இங்கே எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் சொன்னா நான் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ வந்து குளிக்கிறதுக்கு வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டோம். பம்பு செட்டில் வந்து குளித்தா தண்ணி வர ரொம்ப சில்லுன்னு இருந்தது, கத்திக்கிட்டே வந்து குளித்தா. கொஞ்சம் மட்டும் தண்ணியை வச்சு குளிப்பாட்டிட்டு அப்புறம் வந்துட்டோம். வந்துட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு மொட்டைக்கு சந்தனம்லாம் தேய்ச்சி தாத்தா மடியில் வந்து உட்காந்துருந்தான். சரி வயல்வெளிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அண்ணி 3 பேர், அண்ணியோட பொண்ணு 1 பொண்ணு, எல்லோரும் சேர்ந்து வந்து உள்ளே போயிட்டுருந்தோம். முன்னாடிலாம் வந்து சின்னதாக இருக்கும்போது அந்த வரப்புக்குள்ளேயே வந்து நடந்து போயிட்டு வாழை மர தோப்பு இருக்கும், வெத்தலை தோப்பு இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயுமே போவோம். ஆனால் இந்த பக்கம் வந்து ஃபுல்லுமே கொஞ்சம் சகதியாக இருந்ததுனால அந்த சைடு எதுவுமே போக முடியல. அதனால் முன்னாடி மட்டும் கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே நடந்து போயிட்டு பார்க்குறதுக்கெலாம். கொஞ்சம் தூரம் உள்ளே போன உடனே ஒரு இடத்துல ஒரு மேடு மாதிரி இருந்தது, ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏறி பார்த்துட்டு இருந்தோம்.
அது என்னென்னா வந்து லீஸ்க்கு விட்டுருப்பாங்க போல் மீன் வளர்க்குறதுக்காக. அங்கே ஃபுல்லுமே வந்து நிறைய மீன்லாம் இருந்தது. வீடியோவில் வந்து சரியாக தெரியல, நாங்கள் ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தோம், நேரில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சது. அந்த வெயிலுக்கும் அதுக்கும் வந்து சரியாக தெரியல. இது அண்ணா பொண்ணு தான், வீடு வந்து சஹானா. எல்லோரும் சேர்ந்து தான் வந்து உள்ளே போனோம். பெரியமாவோட பசங்க தான் மூணு அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணி அவங்களும் அந்த பாப்பா எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உள்ளே வந்தோம். பின்னாடி ஒரு குட்டி பில்டிங் மாதிரி தெரியுதுல, அதுதான் வந்து கிணறு. அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அந்த பிங்க் கலர் சாரீ கட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பெரிய அண்ணி. அப்புறம் பின்னாடி கூடியே வந்து சின்னண்ணி ஏறி வந்துட்டாங்க. நான் இந்த சைடு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன், அந்த சைடு ஏறி வந்துட்டாங்க. இவங்க வந்து சென்டரில் இருக்கிற அண்ணாவோட வைஃப் சின்னி. மூணு பேரும் எல்லாருமே சேர்ந்து தான் போயிட்டு வரப்புலலாம் நடந்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். ஏறி நின்றுட்டு மீன் என்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அண்ணையையும் கூப்பிட்டோம், இல்லை நான் ஏறி வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு மீன்லாம் வந்து மேலே மேலே வந்துட்டு நல்லா தெரிஞ்சது என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரே சைஸில் தான் வந்து இருந்தது. இப்போ ஒரு அண்ணி இறங்குறாங்களே, இவங்க தான் வந்து லாஸ்ட் அண்ணி. இப்போ பார்த்து முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது அப்படியே வந்து அந்த வயல்வெளியிலலாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தம்பி வந்து தூங்கிட்டாங்கனால தம்பி தூக்கிட்டு போகல. அப்புறம் வரும்போது தம்பி முழிச்சுட்டான், அண்ணி அவங்களாம் எல்லாரும் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மரத்துலேயே வந்து தொட்டிலெலாம் கட்டி தம்பியை தூங்க வச்சுட்டோம். அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால் அம்மாவும் வரல உள்ள. நாங்கள் மட்டும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டோம். அண்ணியோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஆசை பாப்பாவுக்கு, தம்பியை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா. நான் தூக்கிக்கிறேன் நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டே இருந்தான். எல்லாருமே புதுசாக இருந்த உடனே முஞ்சு முஞ்சு பார்த்துட்டு தம்பி பார்த்துட்டே இருந்தான். இவங்க தான் பெரிய அண்ணன், இப்போ வந்தாங்கல்ல பின்னாடி நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து பெரிய அண்ணன். பெங்களூரில் இருக்காங்க. தம்பி பிறந்ததுலேருந்து அவங்க எல்லாரும் இன்னும் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க பெரிய அண்ணன் எல்லாரும். பெரியனை வந்து பெங்களூரில் இருந்ததுனால அவங்க மட்டும் வந்து பார்க்கல, மித்த எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ பார்க்குறதுனால தம்பி தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி ரெடி ஆகிட்டு அப்பா கிட்ட வந்து விளையாடிட்டு இருந்தான். தாத்தா கூடனா வந்து ஜாலியாக விளையாடுவான். வீடியோ கால் பேசும்போதே வந்து அப்பாவை பார்த்துட்டு அவனுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். கூப்பிட்ட உடனே தாத்தாவை தான் வந்து பாப்பாக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க தம்பிக்குமே வந்து தாத்தாவை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா தாத்தா தான் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கூட உட்காந்து விளாடுவாங்க. இப்போ வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமி கும்பிடும்போது எல்லாருமே வந்து உள்ளே வந்துடுவாங்க, நம்ம நின்று பார்க்குறதுக்கே ஸ்பேஸ் இருக்காது. சாமி கும்பிட்டு முடித்தோடனே வந்து அங்கே அன்னதானம் எல்லாமே போடுவாங்க. ஒயிட் ரைஸ் சாம்பார் ரெண்டு பொரியல் பாயசத்தோடு போடுவாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அம்மா அவங்க வந்து எங்கள் கூட கள்ளிக்குடிய வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி அப்படியே அருப்புக்கோட்டைக்கு போயிடுவாங்க. இங்கேருந்து வந்து பஸ் வசதி எதுவுமே இல்லை, அதனால் கோயிலேருந்தே வந்து வில்லூர் வரைக்கும் வேன் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வேனில் வில்லூர் வரைக்கும் போயிட்டு அங்கே வில்லூர்லேருந்து கள்ளிக்குடி வரைக்கும் பஸ்ஸே இல்லைன்னா ஆட்டோ ஏதாவது வரும், அது மாதிரி மாறி போயிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் நார்மல் டைம்ஸில் வந்து கோயிலுக்கு யாருமே அவ்வளோவா வரமாட்டாங்க. இது மாதிரி டைமில் வந்து கோயிலேருந்தே வேன் அரேஞ்ச் பண்ணுறதுனால எல்லோரும் வந்துட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே பக்கத்தில் வந்து ஆடு எல்லாமே இருந்தது, அதை வந்து பார்த்துட்டு பாப்பா வந்து பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தான். அது கொஞ்சம் பெருசாக இருந்தவுடனே பயந்துக்கிட்டே பக்கத்தில் போகலை. அப்பா வந்து தொட்டு காட்டினாங்க, வா உன்னை முட்டை போதுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து பக்கத்துலேயே போகவே இல்லை. கொஞ்ச நேரம் அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். இப்ப வந்து கோயில இருந்து கிளம்பியாச்சு.
Hi. தம்பி வந்து முன்னாடி நின்றுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தான். அவன் வந்து நல்லா வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ வந்து கள்ளிக்குடிக்கு வந்தாச்சு. வந்தோடனே அப்பாவும் அம்மாவும் வந்து இறங்கிட்டாங்க. எல்லாருக்கும் பை சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே விருதுநகர் பஸ்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அருப்புக்கோட்டை போயிடுவாங்க. நாங்கள் அங்கேருந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவோட எண்டில் வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை. குட்டி பையானே, சின்ன குட்டி பையா, பெட்டு எதுக்கு சுங்குத்தியா? சரி நம்ம சரி.